பாத்துட்டு இந்த வால் போஸ்டர் தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துருவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம நிறைய வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன். இந்த வால் போஸ்டர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு சிடி தேவைப்படும். அதை வந்து நான் சொல்ற மெத்தடில் கட் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், அதனால பெரியவங்க ஹெல்ப்போட கட் பண்ணிடுங்க. நம்ம இந்த மாதிரி 12 பீசஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 12 பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு கிளகத்தை கட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இந்த சிடி கட் பண்ணி வச்ச பீஸ்ல வச்சு வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு அதே மாதிரி அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வரைஞ்சி முடிச்சுட்டு இங்கே பாருங்க, பர்ஃபெக்ட் ஷேப் வந்துச்சு. இதை இப்போ நம்ம இந்த இதே மாதிரி ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். என்கிட்ட ஸ்டோன் பிக்கர் இருக்கு, நான் அதனால அதை யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி பிடிச்சிருந்தீங்கன்னா வந்து கையில வந்து பெயிண்ட் ஆகாம இருக்கும். இப்ப நம்ம இதுக்கு அடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே அடிச்சிடலாம். கோல்டன் கலருக்கு இந்த கலர் காம்பினேஷனா இருக்கும், அதனால நான் இந்த கலர் கட் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த கார்னர் நான் இந்த சர்க்கிள் எடுத்திருக்கேன். இதுல நம்ம கார்னர்ல போட்டுக்கவும் இந்த கோல்டன் கலர்ல நம்ம பெயிண்ட் அடிச்சு எல்லாமே காஞ்சிருக்கு. நம்ம சர்க்கிள்ஸ் கட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதை இதுல ஒட்ட போறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து இதில் ஒட்டிட்டேன். ஃபோம் ஷீட் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி அந்த டேப்போடே கிடைக்கும், பட் இது டேப்போட இல்லை, பட் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஒட்டிடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலரில் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் மெலிசா பெயிண்ட் ப்ரஷ் மெலிசா இருக்கிறதுனால நான் இப்படி வச்சு 3 டாட் கொடுத்துட்றேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். அடுத்து க்ரீன் பண்ணுறதுக்கு நினமணுக்கிற க்ரீன் எடுத்தாச்சு. இதை நம்ம லீஃப் ஷேப் கட் பண்ணும். அதுக்கும் நம்ம இந்த எண்டிங் இருந்து தான் பண்ணலாம். நான் இப்போ வந்து ரெண்டு பண்ணிட்டோம். அவங்ககிட்ட வந்து முக்கியமான விஷயம் சொல்லணும். இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்ட் ஈக்குவல் சைஸ்க்கு தான் கட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல கட் பண்ணிருந்தாலும் பண்ணுவாங்க, அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. உங்களுக்கு லைட் க்ரீன் இல்லை என்ன வேணும்னு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வைக்கிற பெயிண்ட் நம்ம திலகம் கட் பண்ணி சொல்லுங்க. அதில் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதுக்கு காம்பினேஷனாக கூட இதை எடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து என்ன கலர்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதே மாதிரி 12 பண்ணிட்டு மறுபடியும் பேக் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 12 லீஃபும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து, இதே மாதிரி நீங்களும் 12 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பார்க்க வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, இது அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு வந்து இருக்கிறதுலே பிடிச்சது இதில் பார்த்தீங்கன்னா இதுதான், இதுதான் அழகு. உங்களுக்கு என்னென்ட்டு கம்மி புக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க.
ஆர்ட்ல நம்ம முன்னாடி ஸ்டிக்ஸ் எல்லாம் சுத்தி காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி நான் சுத்திக்கணும். இப்போ சொன்ன மாதிரி நாலு ஸ்டிச் பண்ணிட்டேன். இதை நாலு சைடுமே ஒட்டிக்கணும். எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம், அதை தூக்கி போட்டுறாதீங்க, அதை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண பீஸை விரிச்சிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம், அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களுக்கு வேணால் ஃபோம் ஷீட் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற ஸ்டிக்ஸை வந்து விரிக்காமல் அப்படியே ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து பீன்ஸை ஒட்டிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி அந்த மினுமினுக்கிற க்ரீனில் வந்து லீஃப் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே அங்கங்கே அந்த மாதிரி ஒட்டினா கொஞ்சம் அழகாக இருக்கும். அதை ஒட்டிடலாம். இப்போ நம்ம லீவ்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சம்பி எல்லாமே ஒட்டி முடிச்சுக்கலாம். முன்னாடி ரோப் ஒட்டிடலாம், அப்போ தான் நம்ம சம்பி ஒட்டுறதுக்குள்ளே அந்த ரோப் காஞ்சிடும். அதுக்கும் நம்ம உள்ளன் த்ரெட்டு தான் வந்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணதில் மீதி வச்சு தான் அப்படியே இதில் ஒட்டி. இப்போ நம்ம இந்த சம்கி ஒட்டு போனோம், அதுக்கு ஃபோம் ஷீட் கலருக்கே நான் சம்கி எடுத்துருக்கேன். தென் ஸ்டோன் பிக்கர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் க்ளூ. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு க்ளூவை திறந்து வச்சுக்கணும். நான் ஒரு தட்டு எடுத்துக்கிறேன், இந்த கொஞ்சம் சம்கி போட்டுக்கிறேன். எந்த இடத்துல ஒட்ட போறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிடலாம். நான் இந்த கார்னர்ல ஒட்டிருக்க இந்த கம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுலயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் தொட்டின்ட்டேன். இதுல இருந்து ஒரு சம்கி எடுத்து இந்த மாதிரி அழகா எடுத்துட்டேன். இதே மாதிரி என்னென்ன இடத்துல எல்லாம் வேணுமோ அந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாம் ஒட்டிக்கலாம். நம்ம இப்ப நான் இங்க ஒட்டலான்னு இருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் கம்மி ஒட்டி அங்கங்க ஒட்டுங்க, அப்பதான் கொச்ச கொச்சம் இல்லாம அழகா இருக்கும். நான் உங்களை ஒட்டிட்டு கூப்பிடுறேன். பாய். நான் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒட்டிட்டு பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா ஒட்டிட்டேன். நம்ம சூப்பரான சிம்பிளான வேற ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் அனுஷ்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.